பக்தி நெறி வழிகாட்டி மூன்றாம் பாகம் அதிகாரம் 21. தீய நட்புக்குரிய மாற்று மருந்துகள். வீண் நட்புகளையும் கண்ணியமற்ற நேசங்களையும் அறவே ஒழிப்பதற்குரிய மாற்று மருந்துகள் எவை? இத்தகைய நேசங்கள் உன் உள்ளத்தில் தலையெடுப்பதாக அறிந்த உடனே சிறிதளவும் தாமதமின்றி உன் கவனத்தை எல்லாம் திரட்டி சிலுவையில் அறையுண்ட நமதாண்டவரின் அடைக்கலம் தேடிச் சென்று அவருடைய முன்முடியை வாங்கி அதனால் உள்ளத்தை சுற்றி பாதுகாத்துக்கொள். நம் ஆண்டவரிடம் ஒப்படைக்கப்பட்ட உள்ளத்தை காம பேய்கள் பறிக்க முடியாது. எதிரியிடம் எவ்வகையான ஒப்பந்தமும் தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம். நான் அவனுடைய வார்த்தைகளுக்கு மட்டும் செவி கொடுப்பேன், அவனுடைய விருப்பத்திற்கு ஒப்ப நடக்க மாட்டேன் என்று சொல்லாதே. பக்த ஆன்மாவே, கடவுள் பெயரால் உனக்கு சொல்லுகிறேன், இத்தகைய வேளைகளில் மிகவும் விழிப்பாயிரு. காதுக்கும் இதயத்திற்கும் மிக்க நெருங்கிய தொடர்புண்டு. நீ காது கொடுத்தால் உன் இதயத்தையும் தான் பறிகொடுப்பாய். மலையுச்சியிலிருந்து பாய்ந்தோடி வரும் வெள்ளப்பெருக்கை யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா? அவ்வாறே காதிலிருந்து கிளம்பி கரை புரண்டோடி கொண்டு வரும் காம பெருக்கு இதயத்தை எட்டாதவாறு தடுக்க உன்னால் முடியுமா? நம் உள்ளத்து உணர்ச்சிகளை நம் நாவினால் பிறருக்கு வெளிப்படுத்துவது போல் பிறருடைய உள்ளத்து உணர்ச்சிகளை நம் காதுகளால் தான் நம் உள்ளத்தில் வரவேற்கிறோம். ஆகவே நம் காதுகளை நாம் கவனத்தோடு பாதுகாக்காவிடில் நம் உள்ளம் எளிதில் மாசுபடக்கூடும். கண்ணியமற்ற பேச்சுகளுக்கும் வேடிக்கைகளுக்கும் எக்காரணத்தை கொண்டும் செவி கொடுக்காமல் வாழ்ந்தால்தான் நம் உள்ளத்தின் மாசற்றத்தனத்தை பாதுகாக்க நம்மால் முடியும். ஒருவன் பேசும் பொழுது காது கொடுக்காமல் எழுந்து போவது மரியாதை குறைவல்லவா என்று நீ கலங்கவே வேண்டாம். இந்த ஒரு செயலில் மரியாதை குறைவு என்ற ஒரு குறைவு இல்லவே இல்லை. உன் உள்ளத்தை நீ கடவுளுக்கு முற்றும் காணிக்கை கொடுத்து விட்டாய் என்பதை மறக்க வேண்டாம். கடவுளுக்கு முற்றும் உரிமையான ஒரு பொருளை அவரிடமிருந்து பிடுங்கி எடுத்து படைப்புண்ட ஒரு பொருளுக்கு கொடுப்பது தேவ துரோகமாகும் என்பதையும் நீ மறக்கலாகாது. ஆகவே உன் உள்ளத்தை மீண்டும் மீண்டும் பல்லாயிரம் அன்பு முயற்சிகளாலும் தீர்மானங்களாலும் உன் கடவுளுக்கு ஒப்புக்கொடு. ஆபத்து வேளையில் புதரனில் பதுங்கிக் கொள்ளும் கலைமானு கொப்ப நீயும் நம் ஆண்டவரின் உள்ளத்தில் புகழ் தேடி அவர் உதவியை மிகவும் உருக்கமாக மன்றாடு. அவர் உன் மன்றாட்டை கேட்டு உன் உள்ளத்தை தம் உள்ளத்தினுள் காப்பாற்றி நீ என்னாலும் அவருக்காக மட்டும் வாழ உதவி புரிவார். ஆனால் இத்தகைய மாய வேலைகளில் ஏற்கனவே நீ சிக்கி தவிக்கின்றாயானால் அவற்றிலிருந்து விடுதலை பெறுவது எவ்வளவு கடினம்! விடுதலை பெற வேண்டுமென்று உண்மையாகவே நீ விரும்பினால் கடவுள் முன்னிலையில் உன்னையே முற்றும் தாழ்த்தி உன் வலுவின்மையை ஒப்புக்கொண்டு உன் உள்ளத்தின் ஆற்றல்கள் அனைத்தையும் திரட்டி இந்த நட்புகளையும் உறவுகளையும் வெறுத்து தள்ளிவிட வேண்டும். தீய நட்பின் விளைவாக நீ பெற்றுக்கொண்ட வாக்குறுதிகளையும் நீ பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் முற்றும் புறக்கணித்து இனிமேல் இத்தகைய மடத்தனமான தீய கேளிக்கைகளில் ஈடுபடுவதில்லை என்று முழு மனத்தோடு கடவுளிடம் உறுதிமொழி கொடுக்க வேண்டும். தீய நண்பர்களை விட்டு விலகி தொலைவான ஒரு இடத்திற்கு போகக்கூடுமானால் அதுதான் தீய நட்புக்குரிய கை கண்ட மாற்று மருந்து. மிகுந்த துயரத்தை அனுபவித்த ஒரு மனிதன் அந்த துயரத்தை நினைவூட்டக்கூடிய இடத்தையும் ஆட்களையும் பொருட்களையும் விட்டு பிரிந்தால் துயரம் தணிந்து போகும். அதேபோல் தீய நட்பின் ஆர்வத்தை தணிப்பதற்கு இடமாற்றம் மிகவும் துணை செய்யும். புனித அம்புரோஸ் பாவ பொருத்தலை பற்றி எழுதிய 2வது நூலில் ஒரு இளைஞன் தன் கெட்ட தோழர்களை விட்டு பிரிந்து தொலைவான ஒரு ஊருக்கு பயணம் செய்து சென்று திரும்பினதும் முற்றும் மாறுபட்டிருந்தான் என்று குறிப்பிடுகிறார். அவன் திரும்பி வந்த பிறகு முற்காலத்தில் அவனோடு உறவு கொண்ட ஒரு பெண் அவனை கண்டு, நீ என்னை கண்டுபிடிக்கவில்லையே, நான் எப்பொழுதும் போலத்தானே இருக்கிறேன் என்றாளாம். அதற்கு அந்த இளைஞன், ஆம், உன்னில் நான் எந்த மாறுதலையும் காணேன், ஆனால் நான் முற்றும் மாறுபட்டு விட்டேன் என்றானாம். அந்த இளைஞனுக்கு இடமாற்றம் அவ்வளவு நன்மையும் செய்தது. புனித அகுஸ்தினார் தம் நண்பர் ஒருவர் இறந்த பிறகு அந்த துயரத்தை மறப்பதற்காக தகாஸ்து நகரத்தை விட்டு கார்த்தேஜ் பட்டணத்திற்கு போய்விட்டார். வேறு ஒரு ஊருக்கு போய்விட முடியாதனில் என்ன செய்வது? மறைவான சந்திப்புகளையும் இரகசிய பேட்டிகளையும் அன்பு பார்வைகளையும் புன்னகைகளையும் அறவே விலக்கி தீய நட்புக்குரிய எல்லா வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் வெறுத்து தள்ள வேண்டும். முந்தின கூட்டாளிகளோடு பேச வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டால் தங்கள் நட்பு முறிந்துவிடும் என்பதை மட்டும் அவர்களுக்கு மன உறுதியுடன் தெரிவிக்கலாம். தீய நட்பின் கன்னிகளில் சிக்கிக்கொண்ட அனைவருக்கும் இதோ அழுத்தந்திருத்தமாக சொல்லுகிறேன். இத்தகைய உறவுகளை வெட்டொன்று துண்டு இரண்டென வெட்டி முறித்து எரிய வேண்டும். தீய நட்பின் பின்னல்களை ஒவ்வொன்றாக அவிழ்க்கலாம் என்று நினைப்பது மடமையாகும். அறுத்தெறிந்தால் மட்டும்தான் தப்பித்துக் கொள்வாய்.
இறையன்புக்கு முற்றும் முரணான இத்தகைய பற்றுதல்களை வளர்ப்பது மிகவும் ஆபத்து. தீய நட்பின் தலைகளை அறுத்தறிந்த பிறகு அவற்றின் நினைவு மனதில் பதிந்து துயரத்தை தருமா? அன்பின் பாசம் மீண்டும் உள்ளத்தை சுற்றிக்கொள்ளுமா? பக்த ஆன்மாவே, அஞ்ச வேண்டாம். உன் உள்ளத்திற்கு நேர்ந்த தீங்கை பற்றிய வெறுப்பு உன்னை ஆட்கொள்ளுமானால் நட்பின் நினைவு உன்னை வருத்தாது. அந்த நட்புக்கு காரணமான ஆட்களையும் இடங்களையும் சூழ்நிலைகளையும் நீ அருவறுத்து தள்ளுவாய். கடவுள் பேருள்ள அன்பொன்றுதான் உள்ளத்தை இயக்கும். ஆனால் போதிய அளவு மனத்துயரம் உன்னிடம் இல்லாமையால் பழைய நட்புகளின் மேல் இன்னும் சிறிது பற்றுதல் உன்னிடம் இருந்தால் நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருப்பது போல் உன் ஆன்மாவில் தனிமையை அமைத்து அந்த தனிமையில் கடவுளோடு ஒன்றித்தீரு. உன் உள்ளத்தின் உணர்ச்சிகளை தட்டியெழுப்பி தீய நட்பின் தொடர்புகள் அனைத்தையும் முற்றும் விளக்குவதாக கடவுளுக்கு வாக்குறுதி கொடு. பக்திக்குரிய நூல்களை ஏராளமாக படி. அடிக்கடி ஒப்புரவு வரட்சாதன பெற்று நன்மை வாங்கு. உன் ஆன்ம இயக்குநரிடம் சென்று உன் ஆன்ம நிலையை தெளிவாக அவருக்கு எடுத்துச் சொல். இவ்வாறு உன் தீர்மானங்களில் நீ உறுதியாயிருந்தால் தீய நட்பின் பற்றுதலிலிருந்து முற்றும் விடுதலையாகும் வரத்தை கடவுள் உனக்கு தருவார். இவ்வாறு ஒரு நட்பை திடீரென அறுத்தறிவது நன்றி கட்டத்தனமாகாதா என்று கேட்கப் போகிறாய். இது கடவுளுக்கு மிகவும் விருப்பமான நன்றி கட்டத்தனம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். இந்த நன்றி கட்டத்தனத்தால் நீ உன் பழைய நண்பரின் ஆன்மாவுக்கும் நன்மை செய்கிறாய். அந்த ஆன்மாவையும் தீய நட்பின் தலைகளிலிருந்து விடுதலை செய்கிறாய். உன் நண்பர் இதை உடனே உணராவிடனும் சிறிது சிறிதாக உணர்ந்து உன்னுடன் சேர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவார். என் ஆண்டவரே, நீ என் தலைகளை அறுத்தறிந்தீர், ஆகவே உம்மை புகழ்ந்து கொண்டாடி உமக்கு பலி ஒப்பு கொடுத்து உம் பெயரை கூவி அழைப்பேன் என்ற மறைநூல் வாக்கை இருவரும் ஆன்ம மகிழ்ச்சியுடன் சொல்லும் வரம் பெறுவீர்கள்.